ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். பிஸியான பெங்களூர். இந்த பிஸியான பெங்களூரில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற இடம் பேர் தாங்க யஷ்வந்த்பூர். இது ரொம்பவே ஃபேமஸான இடங்க. இங்கே கிடைக்காத ஐட்டமே இல்லை. சாயந்தர நேரத்தில் மசால் பூரி சாப்பிட்லான நாங்கள் வந்திருக்க இடம்தான் இந்த யஷ்வந்த்பூர் கடை. இங்கே நாங்கள் ஃபஸ்ட்டு சேவ் பூரி ட்ரை பண்ணுவோம். சேவ் பூரி ரொம்ப காரமாகவும் இல்லாமல் ஸ்வீட்டாகவும் இல்லாமல் அந்த மிக்சர் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேறு லெவலாக இருந்துச்சுங்க. அடுத்தது மசால் பூரி, இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, எனக்கு சத்தியமாக பத்தலைங்க. அடுத்தது பானிபூரி சாப்பிட்டோம். இது டேஸ்ட் ஆவரேஜ் தாங்க இருந்துச்சு, ஆனால் சாப்பிட ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபைனலாக ஒரு பானி கூட முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா நம்ம ஐஸ்கிரீம். சரி, இந்த காரசாரமாக சாப்பிட்டோமே, ஸ்வீட்டாக சாப்பிட்லான்னு ஒரு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வாங்கினாங்க. இதை திறக்கிறதுக்குள்ளே அப்பா எனக்கு தலைவலியே வந்துருச்சுங்க, அவ்வளோ டைட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு வழியாக நான் திறந்துட்டேன். திறந்துட்டு சாப்பிட்டு பார்த்தா தாங்க டேஸ்ட் வேறு லெவலாக இருந்துச்சு. இந்த க்ரீமியான டெக்ஸ்டருக்காக தான் இவ்வளோ டைட்டாக மூடுறாங்களோ அப்படின்னு தோணுச்சு. இந்த ஐஸ்கிரீமை எனக்கு சுத்தமாக பத்தலை. அடுத்தது ஒரு கோனை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. யாருக்கெல்லாம் மசால் பூரினா ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.